ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு துளசியுடைய மருத்துவ பயன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆங்கிலத்தில் இது சேக்ரெட் பேசில் அப்படின்னு சொல்லுவாங்க. துளசி வைணவர்களுக்கு புனிதமான தாவரம். பெண் குழந்தைகளுக்கு துளசி என்றும் ஆண் குழந்தைகளுக்கு துளசிங்கம் என்றும் பெயரிடுவர். இந்த முழு தாவரமும் கிருமிநாசினி, நோயை ஆற்றும், நோய் முறைப்படி அடுத்தடுத்து வருவதை தடுக்கும், கபத்தை வெளியேற்றும், பூச்சி மற்றும் கொசுக்களை கொல்லும், கஷாயம் மார்பு சளி நோயை குணப்படுத்தும், மூக்கடைப்பு மற்றும் வயிற்றுப்போக்கினை குணப்படுத்தும், விதைகள் நோயை போக்கும், சிறுநீரக மற்றும் பாலுறுப்பு முறைகேடுகளை குணப்படுத்தும். இதனுடைய இலைகள் கபத்தை வெளியேற்றும், சீதபேதி மற்றும் வயிற்று மந்தத்தை குணப்படுத்தும். இலைகளின் சாறு நோய் முறைப்படி அடுத்தடுத்து வருவதை தடுக்கும், விடாத ஜுரம் மற்றும் இரத்தப்போக்கினை குணமாக்கும், கபத்தை வெளியேற்றும், வாந்தியை தடுத்து குடல் புழுக்களை அழிக்கும், ஜலதோஷம் மார்புச்சளி மூக்கடைப்பு ஜுரம் மற்றும் காது வலிக்கு நல்ல மருந்தாக பயன்படும். பச்சிலை தண்டுகள் வேர்கள் போன்றவற்றை நசுக்கி படர்தாமரை மற்றும் பிற தோல் வியாதிகளுக்கு பயன்படும். வேர் இணை விழைச்சிக்குரியது. கஷாயம் மலேரியா ஜுரத்திற்கு செயற்கையாக வியர்க்கச் செய்யும்.